இந்த ஹிஜாபுடைய விஷயம் இருக்குது. அண்மையில் நீங்கள் இப்போ இணையதளங்களில் சோசியல் மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க, திருகோணமலையில் ஒரு இந்து கல்லூரியில் இப்படி முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று அந்த பள்ளி முதல்வர் அல்லது ஒரு ஆசிரியர் குரல் கொடுக்கிறார். இது முஸ்லீம்களுடைய கலாச்சாரம், இந்துக்களுடைய கலாச்சாரம் மட்டும் பேணப்பட வேண்டும், முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் தேவையில்லை அப்படின்ட்டு. எங்கள்ட முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க, இது முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் என்று. ஹிஜாப் என்பது கலாச்சாரமா? கடமை சகோதரர்களே. ஏன் எங்கள் முஸ்லீம்களுக்கு கலாச்சாரம் முகத்தையும் கையையும் தவிர வேற எல்லாத்தையும் மூடணும் என்பது கடமை என்று ஏன் புரியவில்லை? கடமை. தாடி வாஜிப் ஆண்களுக்கு, முஸ்லீம் பெண்களுக்கு ஹிஜாப் வாஜிப். முகத்தை தவிர இடுப்பை காட்டையில் மசாரியை உடுத்தி ஹராம். எப்படி ஒரு பெண், ஒரு முஸ்லீம் பெண் இடுப்பை காட்டிவிட்டு கல்வி கற்றுக் கொடுக்க அந்த அந்த சம்பாத்தியம் ஹலாலா? ஹராத்தை காட்டி ஹலாலை எப்படி சம்பாதிக்க முடியும்? அப்ப எப்படி கலாச்சாரம் என்று சொல்ல முடியும்? எங்களுடைய அடிப்படை கடமையிலே கை வைத்தால் ஏன் உலமாக்கள் அகில இலங்கை ஜமீத்துலமா கோரிக்கையாக நாங்கள் இந்த மிம்பரில் சொல்கிறோம், பேச வேண்டும் இந்த விடயத்திலே. நாளை வேறொரு வடிவத்திலே வரலாம். இது உரிமை. நீங்க முகத்தையும் கையையும் காட்டுறது, முகத்தையும் கையையும் தவிர்த்து எல்லாத்தையும் மறைக்கணும், மறைக்கிறதுக்கு அபாயாவா வேற உடுப்புகளா என்பதை, வேற உடுப்புகள் சொன்னா முகம் கை அபாயா என்ற ட்ரெஸ் தான் முழுமையா மறைக்குது. அது அல்லாம முகத்தையும் கையையும் மறைக்கக்கூடிய தவிர ஏனைய மறைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ வேறு வகையில அலங்கரிக்கிறது என்பது அது முஸ்லீம்களுடைய, முஸ்லீம் பெண்கள் அவர்களாக தீர்மானிக்கணும். என்ற உடல் உறுப்புகளினுடைய கணப்பரிமாணங்கள் வெளியே தெரியாத அளவு முகத்தையும் கதையும் தவிர எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய வேறு ஆடை ஒன்று இருக்குமா இருந்தால், அபாயத்தில் வேற ஏதாவது அப்படி ஒரு ஆடை இருக்குமா இருந்தால் அதை தீர்மானிக்கிறது முஸ்லீம்கள் தான். அதை வந்து கண்ட கண்ட கலசரைகள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இது மிம்பர்ல பேசுறதுக்கு மன்னிச்சு கொள்ளணும். ஏனென்று சொன்னால் சகோதரிகளே, கலாச்சாரம் என்று எப்படி சொல்கிறீர்கள்? இது கடமை. இது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எங்களுக்கு சொன்ன வகை. எப்படி என்னுடைய தாயை, சகோதரியை, என்னுடைய மகளை எப்படி நான் இந்த ஒரு கேவலங்கிட்ட செயலுக்கு நான் எப்படி அனுமதிப்பது? கல்வி என்ற பெயரிலே இந்த கலாச்சார ஒழுக்க சீர்கேடுகள் பாருங்க. இதை மறைத்து நான் அசிங்கமாக பேசுகிற நினைத்து விடுவேன் சகோதரர்களே. சாரியை உடுத்தி ஒரு மனிதன் போறதாக இருந்தால் அது வேற்று மாத்தவர்களுக்கு அது கலாச்சாரமாக இருக்கலாம், எங்கட பார்வையில் அது ஹராம். நாங்க மதிச்சுத்தான், உணர்வுகளை மதிச்சுத்தான் எந்த முஸ்லீம் பாடசாலைகளிலும் நீங்க ஏன் பொட்டு வச்சு வாரீங்க, நீங்க ஏன் இப்படி போட்டுட்டு வாரீங்க, நாங்க எங்களுடைய இபாத கடமை என்று இருக்கிறோம். ஆனால் நீங்க வார நேரம் உங்களோட கலாச்சாரம் மதிக்கிறோம், ஆனால் நீங்க உங்களோட கலாச்சாரத்துக்காக எங்களுடைய கடமையில கை வைக்கிறீர்களே. அந்த இந்த சபையிலிருந்து, இந்த மிம்பரில் இருந்து, அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய கடமையில் கை வைக்கிறீர்கள், கலாச்சாரத்தில் அல்ல. எங்களுக்கு அல்லாஹும் ரசூலும் சொன்னது இது. வேற யாரும் எந்த அப்பன் சொன்னா தூக்கி போட்டு குப்பையில போட்டு போயிடுவோம், அல்லாஹ் ரசூல் சொன்னதை எங்களுடைய உயிர் இருக்கும் வரை நாங்கள் விட மாட்டோம். அதற்காக நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க தாடியை வலிங்க என்று சொன்னால் என்ற உசுர் போனாத்தான் நான் இதை வலிக்க விடுவேன் என்ற கொள்கை உறுதி வர வேண்டும் சகோதரர்களே. அப்படித்தான் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் வளர்த்து வைத்திருக்கிறோம், அப்படித்தான் சொல்லுகின்றோம். அப்படி என்றால் இன்று எத்தனை முஸ்லீம் பாடசாலைகளிலே, ஒரு சகோதரர் எழுதுகிறார், முஸ்லீம் பாடசாலைகளிலே தாடியை கண்டிப்பாக வலிக்க வேண்டும். முஸ்லீம் பிரின்சிபல் சொல்லுகிறார், அவர பேர் என்ன, இப்ராஹிம் அப்துல்லா, தாடியை வலிக்க சொல்லுகிறார். கடமையை வலிக்க சொன்னால் இவன் நாளைக்கு ஹிஜாப கழட்ட சொல்ல மாட்டான், என்ன உத்தரவாதம் இருக்குது? உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கரையான்கள் முஸ்லீம் என்ற பெயரிலே ஆடல் பாடல் மியூசிக்கை அனுமதிச்சு கடமைகளை இல்லாமல் செய்து தொழாத மக்களை உருவாக்கி காடியர்களாக பிள்ளைகளை ஓலவெல் ஏலவெளியிலே நீங்கள் வெளியே விடுகிறீர்களே, இந்த கல்வி தேவையா? அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். தாடியை வலிக்க சொல்கிறார்கள் முஸ்லீம் பாடசாலைகளிலே, ஆண் பெண் கலவன். அதை அதை பற்றி ஓரளவு சிந்தித்தார்களா? சரி, வகுப்பில் இருக்கிறது கூட எங்கால் ஆம்பளை எங்கால பொம்பளை எந்த சுண்ணா இருக்குது. சரி, அந்த சபையில் அனுமதிச்சா கூட முன்னால் ஆம்பளைகளை வைங்க, பின்னால் பொம்பளைகளை வைங்க, இதனை சுண்ணா? ஒரு ஆளுமாவது ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாதா? இவ்வளோ பேசுறீங்களே, இவ்வளோ பாடசாலைகளை எத்தனை படித்தவர்கள் உலமாக்கள் என்ற பெயரிலே மௌலவி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், முன்னுக்கு ஆம்பளைகளை வைங்க. ரசூல்லாட சபை அப்படி தானே இருந்தது, பின்னால் தானே பொம்பளைகளையும் தாங்க. பாடம் நடக்குது, டீச்சர் எடுப்பை பார்க்குறாங்க, பாடம் நடக்குது, அங்கே இருந்து பொம்பளைக்கு கடிதம் கொடுக்குறாங்க. நான் இதை மிம்பரில் சொல்லி மன்னிச்சு கொள்ளுங்கள், சொல்லி ஆக வேண்டும் சோதர்களே. ஏன் இந்த கலாச்சார சீர்கேடுகளைத்தான் கல்வி என்ற பெயரிலே நீங்கள் அனுமதிப்பீர்களாக இருந்தால் இந்த கல்வி உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமா, நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சொல்கிறோம், அன்பாக சொல்கிறோம், இந்து மத சமூகத்துக்கு சொல்கிறோம், தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொல்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழை நீங்கள் பேச தேவையில்லை முஸ்லீம்கள்,
நீங்கெல்லாம் அரபு பேசுங்க உருது பேசுங்கன்னு சொல்கிறார்கள். அது யாரோ சொல்கிறார் சொல்லிட்டு போட்டும், ஆனால் நாங்கள் பேசுவது தமிழ் கிடையாது. இந்த ஜுமாவில் வந்து குந்தினா யாரும் மொழிபெயர்க்க முடியாது, நாங்கள் அரபு தமிழைத்தான் நாங்கள் பேசுகிறோம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பாடசாலைகளிலே நாங்களாக பேய்த்து எந்த ஒரு ஆசிரியை வந்தாலும் பொட்டு வைத்து அழகாக அவருடைய கலாச்சார முறைப்படி வருகின்ற பொழுது ஹிஜாபோடு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து கொண்டு என்னுடைய டீச்சருடைய இடுப்பு தெரியுது, என்ன டீச்சருடைய அது தெரியுது இது தெரியுதுன்னு சொல்லி எந்த பொம்பளை பிள்ளையாவது ஹிஜாபோட பேய்த்து அதிபர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரலாறு இருக்குதா? அல்லது எங்களோட முஸ்லீம் பாடசாலைக்கு அதிபர்கள் அப்படி ஆர்ப்பாடம் செய்தார்களா? நாங்கள் கடமையோடு பிள்ளைகளை அப்படி வைத்திருக்கிறோம், ஆனால் அதுக்கு கற்பிக்க வருகின்ற ஆசிரியை ஒரு கலாச்சாரம் என்ற அடிப்படையில் வருகிறாள் என்பதற்காக மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய கலாச்சாரத்துக்காக எங்களுடைய கடமைகளிலே கை வைக்கிறீர்கள். இது கலாச்சாரம் கடமை என்றல்ல, இது வெறும் காழ்ப்புணர்வு என்பதுதான் எங்களால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய இந்து மக்கள் இதை பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனையிலே அவர்கள் தலையிட வேண்டும். இது இந்த சின்ன விடயத்திலே விட்டு கொடுத்தால் நாளை இது வேறொரு இடத்திலே வரலாம், நாளை இன்னொரு இடத்திலே வரலாம், இது வேறு வடிவத்தில் வரலாம், வேறு இடங்களிலே வேறு விதத்திலே விஸ்வரூபம் எடுக்கலாம். எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், ஒன்று பிழை என்றால் அதை சொல்லுகின்ற அதிகாரம் ஒன்று இருக்கிறது, முறை ஒன்று இருக்கிறது, அழகொன்றிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எடுத்தெடுப்பிலே யாருடைய மானத்திலும் கை வைப்பதில்லை, யாருடைய மரியாதையிலே கை வைப்பதில்லை, யாருடைய மனதையும் புண்படுத்துவதில்லை. ஆனால் எங்களுடைய மனங்கள் தான் அன்று தொடக்கம் இன்று வரை புண்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக சிந்தியுங்கள். சட்டத்துக்கு, இலங்கை நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்கள் நாங்கள். நாங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முறையாக பின்பற்றி இந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்கள் நாங்கள். ஆனால் சட்டத்தையும் மீறி செயல்படக்கூடிய இனவாத கருத்துக்கள் ஆங்காங்கே கக்கப்படுகிறது. இந்த கல்லூரி இந்துக்களுக்கு இனவாதம் வேண்டாம் பதாகையில் போடப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன சகோதரர்களே, இந்து கல்லூரி இந்துக்களுக்கு என்று அப்படி சொல்லப்பட்டால் அதுதானே இனவாதம்? அப்படி என்றால் இலங்கை நாடு பௌத்தர்களுக்கு, பௌத்த நாடு பௌத்தர்களுக்கு, இங்கே முஸ்லிம்களும் தேவையில்லை, இந்துக்களும் தேவையில்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இப்படியான தரங்கட்ட சிந்தனைகளை கைவிட்டுவிட்டு நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பொழுது சட்டங்களையும் மனிதத்தை மதித்து, மனிதத்தை மதித்து, மனிதத்துக்கு நல்ல நல்ல விடயங்களை பயக்கக்கூடியவர்களாக, நட்பிரஜைகளாக வாழக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே நேரம் முஸ்லீம்களாகிய எமக்கு ஒரு கட்டாய கடமை ஒன்று இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கடமைகளை கடமைகளாக செய்ய வேண்டும். கலாச்சாரம் என்ற போர்வையிலே தளர்வு போக்கை கடைபிடிக்காமல் வல்லவன் அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்துக்காக மாத்திரம் வாழ்ந்து மரணிக்கின்ற நட்பிரஜைகளாக, நன்முமின்களாக அல்லாஹு தாலா என்னை உங்களையும் ஆக்கிடுவானாக.